கம் விளையாட்டு உலகின் ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் வழங்கும் இந்த அரை மணி நேர திடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருக்கும் நான் மீனா முதல் செய்தியாக பரபரப்பான சூழலில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் சிறப்பு கூட்டம் இன்று மும்பையில் நடைபெற்று வருகின்றது கூட்டத்தில் லோதா கமிட்டியின் பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்படுகின்றது லோதா கமிட்டியின் பரிந்துரையில் முக்கியமான ஒன்று ஒரு மாநில கிரிக்கெட் சங்கத்துக்கு ஒரு ஓட்டுரிமை மட்டுமே இருக்க வேண்டும் என்பதாகும் மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இரண்டு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன தவிர அணியின் தேர்வுக்குழு கமிட்டியில் மூன்று பேர் மட்டுமே உள்ளதால் மீண்டும் ஐந்து பேர் கொண்ட தேர்வுக்குழுவாக மாற்றுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து கும்ப்ளே விலகியதை அடுத்து பல்வேறு மாநில கிரிக்கெட் சங்கங்களின் உறுப்பினர்கள் கேள்விகளை முன்வைப்பர் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய அணிக்கு அடுத்த பயிற்சியாளர் யார் என்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படவும் இருக்கின்றது நாடு முழுவதும் ரமலான் ஈகை பெருநாள் இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ரமலான் ஈகை பெருநாளை முன்னிட்டு இன்று கிரிக்கெட் வீரர்களான இர்பான் மற்றும் யூசுப் பதான் சகோதரர்கள் வதோதரா பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை செய்தனர் உலகம் முழுவதும் இன்று இஸ்லாமியர்களின் ரமலான் ஈகை பெருநாள் கொண்டாடப்படுகின்றது இன்றைய தினம் உலக அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பல்வேறு மாநிலங்களில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன இதற்கிடையே குஜராத் மாநிலத்தின் வதோதரா பள்ளிவாசலில் இந்திய கிரிக்கெட் வீரர்களான இர்பான் மற்றும் யூசுப் பதான் சகோதரர்கள் ஆகியோர் சிறப்பு தொழுகை செய்தனர் அப்போது அங்கிருந்தவர்களை கட்டித்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் பின்னர் கூட்டாக செய்தியாளர் செய்தியாளர்களை சந்தித்த இருவரும் அனைவருக்கும் ரமலான் ஈகை பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியின் ரஹானேவின் அபார சதத்தால் இந்திய அணி நூற்று ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது இந்திய அணியின் வெற்றி தருணம் குறித்த செய்தி தொகுப்பு இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி இருபது ஓவர் ஆட்டம் இங்கிலாந்தின் கார்டிஃப் மைதானத்தில் நடைபெற்றது டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணியில் தொடக்க வீரர் ஜேஷன் ராய் எட்டு ரன்களில் வெளியேற அலெக்ஸ் ஹெல்ஸ் முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் நிதானமாக விளையாடிய தாவித் மலன் எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் முடிவில் இருபது ஓவர்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி நூற்றி எண்பத்தி ரன்கள் எடுத்தது நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி தொடக்கத்தில் இருந்தே விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தது இங்கிலாந்தின் பந்து வீச்சால் அந்த அணி வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினர் முடிவில் இருபது ஓவர்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி இரண்டிற்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது ஆட்ட நாயகனாக இங்கிலாந்தின் தாவித் மலன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் ஜூலை ஆறாம் தேதி தொடங்க உள்ளது பேஸ்புக்கில் அதிக அளவில் பின்தொடர்பவர்கள் வரிசையில் பிரதமர் மோடிக்கு அடுத்த இடத்தை விராட் கோலி பிடித்துள்ளார் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களில் பிரபலங்கள் தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் கோலி மூன்று கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு ரசிகர்கள் அவரை பின்தொடர்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடியை நான்கு கோடியே பதினேழு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு பேர் பின்தொடர்கின்றனர் உலகளவில் விராட் கோலி ஐம்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ளார் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானா ரொனால்டோ முதல் இடத்தை பிடித்துள்ளார் போட்டியில் முதல் முறையாக ஃபீல்டிங்கிற்கு இடையூறு செய்ததாக இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜேசன் ராய் சர்ச்சைக்குரிய முறையில் அது எப்படி என்று இந்த செய்தியில் பார்க்கலாம் இங்கிலாந்து சென்றுள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி அந்நாட்டு அணியுடன் மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடியது அதில் இரண்டுக்கு ஒன்று என இங்கிலாந்து அணி தொடரை கைப்பற்றியது முன்னதாக டான்டனில் நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த போட்டியின் பதினாறாவது ஓவரில் முதல் பந்தை இங்கிலாந்து பேட்ஸ்மேன் லிவிங்ஸ்டன் அடிக்க மறுமுனையில் இருந்த ஜேசன் ராய் ரன் எடுப்பதற்காக ஓடிவந்தார் அப்போது ஃபீல்டர் சாம்பியன் நோக்கி இருந்தபோது ஜேசன் ராய் குதிகாலில் பட்டு பந்து விலகிச் சென்றது இது இதுகுறித்து தென்னாப்பிரிக்க வீரர்கள் அம்பையரிடம் முறையிட்டனர் ரீப்ளேயில் பார்த்த மூன்றாவது அம்பையர் அவுட் வழங்கினார் இதன் மூலம் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில் ஃபீல்டிங்கிற்கு இடையூறு செய்ததால் அவுட்டான முதல் வீரரானார் ஜேசன் ராய் முன்னதாக ஒருநாள் போட்டி வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாகிஸ்தானின் ரமேஷ் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்தியாவின் மொஹிந்தர் அமர்நாத் இரண்டாயிரத்தி ஆறில் பாகிஸ்தானின் இன்சமாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஹஃபீஸ் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அன்வர் அலி இரண்டாயிரத்தி பதினைந்தில் இங்கிலாந்தின் ஸ்டோக்ஸ் என ஆறு பேர் அவுட் ஆகியுள்ளனர் அதேபோல் டெஸ்ட் போட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இங்கிலாந்து வீரர் லென் ஹட்டன் ஃபீல்டிங்கிற்கு இடையூறு செய்ததற்காக அவுட் வழங்கப்பட்டு பெவிலியன் திரும்பியது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் சூப்பர் சீரிஸ் தொடரில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளார் பல்வேறு தரப்பிலிருந்தும் ஸ்ரீகாந்திற்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியனை ஸ்ரீகாந்த் வீழ்த்திய தொகுப்பை இதில் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் தொடரின் இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் ஒலிம்பிக் சாம்பியனும் முதல்நிலை வீரருமான சீனாவின் சென்லாங் இருவரும் பலப்பரிச்சி நடத்தினர் இதற்கு முன்னர் இருவரும் ஐந்து முறை மோதியுள்ளதில் சென் லாங்கே வெற்றி பெற்றுள்ளார் இந்த ஆட்டத்தின் தொடக்கத்தில் முன்னிலை வகித்த சென் லாங்கை இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் தனது அசாத்திய ஆட்டத்தால் பின்னுக்கு தள்ளி முதல் செட்டை இருபத்தி இரண்டுக்கு இருபது என போராடி கைப்பற்றினார் இரண்டாவது செட்டிலும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்ரீகாந்த் அந்த செட்டையும் இருபத்தொன்றுக்கு பதினாறு என கைப்பற்றி ஒலிம்பிக் சாம்பியனை வீழ்த்தி புதிய வரலாறு படைத்தார் நாற்பத்தி ஆண்டுகால ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் வரலாற்றில் ஆடவர் பிரிவில் இந்தியர் பட்டம் வெல்வது இதுவே முதல் முறையாகும் முன்னதாக இந்தோனேஷிய ஓபனிலும் வரலாறு படைத்தார் ஸ்ரீகாந்த் சாதனை படைத்த ஸ்ரீகாந்துக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என பெருமிதம் கொண்டுள்ளார் அதேபோல் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தொடர்ந்து இரண்டாவது பட்டம் வென்றதற்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பட்டம் வென்ற ஸ்ரீகாந்துக்கு இந்திய பேட்மிண்டன் சங்கம் ஐந்து லட்சம் ரொக்க பரிசு அறிவித்துள்ளது அடுத்ததாக டென்னிஸ் காலத்திற்குள் நுழையலாம் ஏடிபி அந்தஸ்து பெற்ற தொடர்களில் ஒன்றான ஹாலே ஓபன் டென்னிஸ் தொடரில் சுவிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் சாம்பியன் பட்டம் என்று அசத்தியுள்ளார் இந்த தொடரில் இவர் வெல்லும் ஒன்பதாவது பட்டம் இதுவாகும் இதுகுறித்த ஒரு செய்தி ஜெர்மனியின் ஹாலே நகரில் ஏடிபி அந்தஸ்து பெற்ற சர்வதேச டென்னிஸ் தொடரானது கடந்த ஒரு வாரம் களை கட்டியது இதன் இறுதி ஆட்டத்தில் பதினெட்டு முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் ருசித்துள்ள சுவிஸ் வீரர் ரேஜர் ஃபெடரர் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் சௌரவ் இருவரும் விளையாடினர் பதினோராவது முறையாக ஹேலி ஓபனில் இறுதிப் போட்டிற்கு முன்னேறிய ஃபெடரர் தொடக்கம் முதலே சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஃபெடரரின் ஆட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சௌரவ் திணறினார் முதல் சட்டை ஆறுக்கு ஒன்று என எளிதாக கைப்பற்றிய ஃபெடரர் இரண்டாவது சட்டையும் ஆறுக்கு மூன்று என கைப்பற்றி பட்டம் வென்றார் ஹாலி ஓபன் தொடரில் ஃபெடரர் வெல்லும் ஒன்பதாவது பட்டம் இதுவாகும் இதன் மூலம் ஒரு தொடரில் அதிக முறை பட்டம் வென்ற இரண்டாவது வீரர் என்ற பெருமையை பெற்றார் முன்னதாக நடால் பத்து முறை வென்றது சாதனையாக உள்ளது இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக ஏடிபி தொடரில் தனது தொன்னூற்றி இரண்டாவது பட்டத்தை பதிவு செய்தார் ஃபெடரர் புல்தரையில் நடத்தப்படும் தொடரான விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் தொடருக்கு முன்னோட்டமாக இந்த தொடர் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஏகான் சேலஞ்சர் சர்வதேச டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் இணை சாம்பியன் பட்டம் என்று அசத்தியுள்ளது பட்டம் என்ற பயஸ் இணைக்கு சர்வதேச அளவில் நூற்று பத்து தரப்புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன இதுகுறித்து இந்த செய்தியில் பார்க்கலாம் லண்டனில் ஏகான் கோப்பைக்கான சர்வதேச டென்னிஸ் தொடர் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றது இதன் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் கனடாவின் அடில் சாம்ஷெட்டின் இணை பிரிட்டனின் பிரைடன் ஜோ இணையை எதிர்த்து விளையாடியது இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை இரண்டுக்கு ஆறு என பயஸ் இணை தவறவிட்டது இரண்டாவது செட்டில் தொடக்கத்திலிருந்து முன்னிலை பெற்ற பயஸ் இணை அந்த செட்டை ஆறுக்கு இரண்டு என தனதாக்கியது மூன்றாவது செட்டில் இரு வீரர்களும் திறமையாக விளையாடி புள்ளிகளை குவித்தனர் முடிவில் பத்திற்கு எட்டு என்ற செட் கணக்கில் பயஸ் இணை வெற்றி பெற்று பட்டத்தை தட்டிச் சென்றது பட்டம் வென்ற பயஸ் இணைக்கு கோப்பையுடன் சர்வதேச அளவில் நூற்றி பத்து புள்ளிகளும் வழங்கப்பட்டன அடுத்ததா சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இப்போ ட்ரெண்டிங்ல என்னென்ன போயிட்டு இருக்குங்கிற தகவலோட காத்திருக்காங்க செய்தியாளர் சங்கர வடிவு சங்கர வடிவு இன்றைய தகவல்கள் நன்றி இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நாடு முழுவதும் ரம்ஜான் வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வகையில் பல்வேறு தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு தெரிவிச்சுட்டுருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸும் தங்களுடைய வாழ்த்துக்களை டுவிட்டர் பதிவுகளில் வெளியிட்டுருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா விரேந்திர சேவாக் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு இன்றைய ரம்ஜான எல்லாருமே வந்து பீஸ் அண்ட் ஜாய் அண்ட் லவ்வோட வந்து செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வெளியிட்டு வெளியிட்டிருக்காரு அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா டென்னிஸ் வீராங்கனை பெட்ரோ கோவிடா வந்து ஒரு சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க அவங்க வந்து தரவரிசை பட்டியலில் பன்னிரெண்டாவது இடத்திற்கு வந்து முன்னேறி இருக்காங்க இதற்கு முன்னதாக பார்த்தீங்க அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிர்மிங்ஹாம் டைட்டில வந்து அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த கப் மூலமா இதை வின் பண்ணதன் மூலமா இவங்க வந்து தரவரிசை பட்டியலில் பன்னிரெண்டாவது இடத்திற்கு வந்து முன்னேறி இருக்காங்க அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தோட ரொம்பவே ஆரவாரமாக எல்லாருமா எல்லாருமே எல்லா ரசிகர்களாலுமே பார்க்கக்கூடிய ஒரு மேட்சாக இருந்துட்டு இருக்கிறது ஸோ இந்த மேட்ச் வந்து இப்போ வர இருக்கிறது ரசிகர்கள் எல்லாருமே ஆவலாக இருக்கிறாங்க அந்த நிலையில இந்த மேட்சுக்கான வார்ம் அப் மேட்ச்ல எல்லா முன்னணி வீரர்களுமே தயாராயிட்டிருக்கிறாங்க ஃபெடரர் வந்து தன்னுடைய வார்ம் அப் வந்து ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து எந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸைட்டிங் வந்து எக்ஸைட்டடாக வந்து சமூக வலைதளங்களில் பேசிட்டு இருக்காங்க அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா விமன்ஸ் வேர்ல்ட் கப் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் வெஸ்ட்இ வெஸ்ட் இண்டீஸும் வந்து ஒரு வார்ம் அப் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வார்ம் அப் பண்ணும்போது அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற செஷனில் வந்து அவங்க எந்த விதமாக மகிழ்ச்சியாக வந்து தங்களுடைய ப்ராக்டிஸை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் வேல்ட் கப்லேருந்து இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்து ரம்ஜானை வந்து செலிப்ரேட் இருக்காங்க அந்த அந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் பிளேயர் உஸ்மான் வந்து தன்னுடைய ரம்ஜான வந்து ஃபேமிலியோடு நான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அதை மாதிரி நீங்களும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு பதிவை வந்து வெளியே வெளிப்படுத்தியிருக்காரு அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா மிக்னான் மிக்னனான் வந்து ஒரு சாதனை புரிஞ்சிருக்காங்க விமன்ஸ் வேர்ல்ட் கப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த வேர்ல்ட் கப்ல வந்து மிக்னானுக்கு வந்து இது வந்து ஹண்ட்ரடாவது மேட்ச் எந்த விமனுமே வந்து இது வரைக்கும் வந்து நூறாவது மேட்சை வந்து செலிப்ரேட் பண்ணல ஸோ இந்த மேட்சை வந்து அவங்க வந்து நினைவு கூற விதமா ஒரு மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல இருந்து அவங்க தங்களுடைய டிஷர்ட்ல வந்து மொமெண்டம்னு ஒரு பதிவிடப்பட்ட டி வந்து அவங்க வெளிப்படுத்துற மாதிரி ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணிருக்காங்க அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய ஆட்டத்தில் வந்து மோஸ்ட் ஆன் த டிபன் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து ட்விட்டரில் வந்து அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய மேட்சில் மேட்ச்ல வந்து இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தவான் மலான் வந்து இதுவரைக்கும் ஸ்டேட் மேட்ச் அண்ட் நேஷனல் மேட்ச்ல மட்டும்தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு இவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து அவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தங்க ஆடின முதல் மேட்சில் வந்து யாருமே வந்து செஞ்சு சாரி ஃபிஃப்டி ஃபிஃப்டிஸில் வந்து யாருமே வந்து அதிகமாக அடித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவரைக்கும் வந்து டேவிட் வார்னர் வந்து எயிட்டி நைன் தன்னுடைய முதல் மேட்ச்ல வந்து அவர் வந்து எயிட்டி நைன் ரன்ஸ் அண்ட் பாண்டே பாத்தீங்க அப்படின்னா பாண்டிங் வந்து நைன்டீன் ரன் வந்து எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஹர்திக் பட்டேல் வந்து எயிட்டி எயிட் எடுத்திருக்காரு இந்த மாதிரியான முன்னணி வீரர்கள் எல்லாருமே தங்களுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து இவங்க வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க சோ டேவிட் மலானும் வந்து தன்னுடைய ஃபியூச்சர்ல வந்து இவங்க மாதிரி ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் வீரராக ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய புகைப்படங்களை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய மேட்ச்ல வந்து இந்தியா வந்து முந்நூறு ரன்களுக்கு மேலே எடுத்து வின் பண்ணியிருக்காங்க மேற்கிந்திய தீவுகளுக்கு வந்து இந்தியா வந்து பயணம் படித்து பயணம் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய வீரர்களோடு அவங்க வந்து நேற்றைய மேட்ச் ஆடி இருக்கிறாங்க இதில் வந்து அவங்க முன்னூறு ரன்களுக்கு மேலே எடுத்திருக்காங்க இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு ரன்களுக்கு மேலே எடுத்த புள்ளிப்பட்டியில் வந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இவங்கலாம் இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாரையுமே பின்தொள்ளிவிட்டு நம்ம வந்து முதல் இடத்துல வந்து தகுதி பெற்றிருக்கோம் இதுவரைக்கும் வந்து தொண்ணூற்றி ஆறு வந்து நம்ம விளையாடி முதல் இடத்துல வந்து தகுதி பெற்று இருக்கிறோம் வந்து சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்குது நன்றி உங்களுடைய பல்வேறு சமூக வலைதள பதிவுகளுக்கு நன்றி சங்கர வடிவு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் லண்டனில் நடைபெற்ற உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்று தொடரில் ஐந்தாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்திய அணி கனடாவிடம் தோல்வியடைந்து ஆறாவது இடத்தை பிடித்தது இருப்பினும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை போட்டிக்கு இந்திய அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது இந்திய அணி வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கான காரணம் என்ன இந்த செய்தியில் பார்க்கலாம் உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்றுத்தொடர் தொடர் லண்டனில் கடந்த பதினைந்து முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை களை கட்டியது இதில் அரையிறுதி வாய்ப்பை இழந்த இந்திய அணி ஐந்து முதல் எட்டாவது இடத்திற்கான ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொண்டது அதில் ஆறுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி ஐந்து மற்றும் ஆறாவது இடத்திற்கான ஆட்டத்தில் கனடாவை எதிர்கொண்டது இந்த ஆட்டத்தில் மூன்றாவது நிமிடத்திலேயே கனடா வீரர் கோல் அடித்தார் தொடர்ந்து ஏழு மற்றும் இருபத்தி இரண்டாவது நிமிடங்களில் இந்திய வீரர் ஹன்மன் பிரீத் சிங் கோல் அடித்து அணிக்கு முன்னிலை தேடித்தந்தார் இந்திய அணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட தருணத்தில் கனடா வீரர் நாற்பது மற்றும் நாற்பத்தி நான்காவது நிமிடங்களில் கோல் அடிக்க இரண்டிற்கு மூன்று என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்த இந்திய அணி தொடரில் ஆறாவது இடம் பிடித்தது வெற்றியின் மூலம் கனடா அணி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடருக்கும் தகுதி பெற்றது போட்டியை நடத்தும் நாடு என்ற அடிப்படையில் இந்தியா உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க நேரடி தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச துப்பாக்கிச் சூடுதல் போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை தங்கப்பதக்கம் என்று அசத்தியுள்ளார் இந்திய வீரர்களின் செயல்பாடு குறித்து இந்த செய்தியில் பார்க்கலாம் ஜெர்மனியில் சர்வதேச துப்பாக்கிச் சுடும் கூட்டமைப்பின் சார்பில் ஜூனியருக்கான உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது இதில் மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் ஏர்பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை யஸ்வினி சிங் தேஷ்வால் தங்கம் வென்றார் இருநூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது புள்ளிகள் பெற்று அவர் முதலிடத்தை பிடித்தார் கொரிய வீராங்கனை கிம்பூரி இரண்டாவது இடத்தை இருநூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் பெற்று பிடித்தார் கடந்த மூன்று ஆண்டுகளில் இதுவரை ஒன்பது முறை இறுதி போட்டிக்கு முன்னேறியிருந்த தேஷ்வால் தற்போது முதன்முறையாக தங்கம் வென்றுள்ளார் இதன் மூலம் இந்திய அணி பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இந்திய வீரர்கள் இதுவரை இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் வென்றுள்ளனர் முதல் நாளில் ஜூனியர் ஆண்களுக்கான இருபத்தி ஐந்து மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் அனீஷ் பன்வாலா தங்கம் வென்று அசத்தினார் மங்கோலியாவில் நடைபெற்ற போட்டியில் இந்திய வீரர் அங்குஸ் தாகியா தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் தொடரில் இந்திய அணி ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது யார் யார் வெற்றி பெற்றுள்ளனர் பதக்கங்களை பெற்றுள்ளனர் என்று இந்த செய்தியில் பார்க்கலாம் கோப்பைக்கான சர்வதேச குத்துச்சண்டை போட்டியானது கடந்த ஐந்து நாட்கள் நடைபெற்றது இதன் இறுதி நாளில் அறுபது கிலோ பிரிவில் இந்திய வீரர் அங்குஷ் தாஹியா தென்கொரிய வீரர் மான்சோ சோலை எதிர்கொண்டார் இதில் சிறப்பாக விளையாடிய அங்குஷ் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார் இதேபோல் ஐம்பத்தி இரண்டு கிலோ இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் தேவேந்திர சிங் இந்தோனேஷிய வீரர் அல்டோம் சுகுரோவிடம் தோல்வியடைந்ததால் வெள்ளிப்பதக்கம் வென்றார் ார்கமது கிலோ பிரிவில் பிரியங்கா சௌத்ரியும் வெண்கலம் வென்றனர் தொடரில் இந்திய அணி ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் மூன்று வெண்கலப் பதக்கம் வென்றது தொடர்ந்து அடுத்ததாக உள்ளூரில் நடைபெறும் செய்திகளை பார்க்கலாம் சென்னையில் பி டிவிஷன் வாலிபால் தொடர் களை கட்டியுள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக தொடங்கப்பட்ட இந்த தொடரில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு என நிறைய முன்னணி அணிகள் இதில் பங்கேற்று விளையாட இருக்கின்றன இது தொடர்பான நேரலையில் தகவல்களை தர நமது செய்தியாளர் முருகேசன் காத்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் முருகேசன் சென்னையில் நடைபெற்று வரும் இந்த பி டிவிஷன் வாலிபால் தொடர் குறித்த விரிவான தகவல்களை தெரிவியுங்கள் வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக எந்த அடுத்த கட்ட எந்த போட்டிக்கு தேர்வாக தேர்வாகுவார்கள் வீரர்களின் தற்போதைய ஆட்டம் குறித்து சொல்லுங்கள் சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ண ஸ்டேடியம் மைதானத்தில் வந்து தற்பொழுது சென்னை மாவட்ட வாலிபால் சங்கம் சார்பில் ஆடவர் மகளிர் என இரண்டு பிரிவுகளாக அதாவது இருவருக்குமே பி டிவிஷன் சாம்பியன்ஷிப் வாலிபால் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது ஆடவர் பிரிவை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்காம் தேதி போட்டிகள் தொடங்கிவிட்டன மொத்தம் இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்றுள்ளன தற்பொழுது லீக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அதற்கு அடுத்தபடியாக சூப்பர் லீக் போட்டிகள் நடைபெறும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது மகளிருக்கான போட்டிகள் இந்த போட்டியில் மொத்தம் பத்து அணிகள் பங்கேற்று வருகின்றன இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இந்த போட்டியை பொறுத்தவரை அதாவது தற்பொழுது பி டிவிஷன் வாலிபால் போட்டிகள் வந்து நடைபெற்று வருகின்றன இதில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் ஏ டிவிஷன் வாலிபால் போட்டிக்கு வந்து தகுதி பெறுவார்கள் ஏற்கனவே ஏ டிவிஷனில் பத்து அணிகள் அதாவது எட்டு அணிகள் உள்ளன இதிலிருந்து இரண்டு அணிகள் போகும்பொழுது மொத்தம் பத்து அணிகள் வந்து பங்கேற்கும் தற்பொழுது வந்து மகளிர போட்டியை பொறுத்தவரை தமிழ்நாடு காவல்துறை அணியும் லைஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணியும் வந்து விளையாடி வருகின்றன முதல் இரண்டு செட்டுகளையும் தமிழ்நாடு காவல்துறை அணி வந்து முன்னிலையில் உள்ளது இது குறித்து கூடுதலாக பல்வேறு தகவல்களை தருவதற்காக நம்மிடையே சென்னை மாவட்ட வாலிபால் சங்குடைய தலைவர் அர்ஜுன் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் தற்பொழுது இந்த மகளிருக்கான டிவிஷன் போட்டிகள் நடைபெற்றுகின்றன அதுக்கப்புறம் ஆடவர்களுக்கான போட்டிகளும் ஆரம்பிக்க இருக்கின்றன ஸோ தற்பொழுது தமிழக அளவில் இந்த வாலிபால் போட்டியை இன்னும் அடுத்த கட்டமாக எடுத்து செல்வதற்கு என்னென்ன முயற்சிகள் வந்து நடந்துட்டு வருது இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்தவரை நாங்கள் உமன்ஸ் லீக் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக நாங்கள் திருவான்மூர்லையும் நடத்துகிறோம் ஸோ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் வந்து திருவான்மியூரில் நாக் அவுட் ஸ்டேஜஸ் அண்ட் லீக் மேட்சஸ் ஃபார் போத் மென் அண்ட் உமன் ரெண்டுமே நடத்துகிறோம் அண்ட் ரெண்டாம் தேதி அன்னைக்கு மென்ஸ் பி லீக் பி டிவிஷனோட ஃபைனல்ஸ் இதே மேயர் ராமநாதன் ஸ்டேடியம்ல நடத்துகிறோம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு உமன்ஸ் லீகோட ஃபைனல்ஸ் இதே ஸ்டேடியம்ல நடக்கிறது இருக்கிறது இப்போ ஸ்கூல் லெவல்ல லெவல்லேருந்தே இந்த வாலிபால் போட்டியை எடுத்துகிட்டு வரதுக்கு என்னென்ன முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இப்போ அடுத்த அடுத்த கட்டமாக நாங்கள் ஸ்கூல் சென்னையில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூ மட்டும் இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்கூலையும் சேர்த்து ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ஸ்கூல் டோர்னமெண்ட் நடத்துகிறோம் இது இது பெரிய லெவலில் பண்ணலான்ட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் எயிட்டி ஸ்கூல்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணோம் தட் இஸ் அவர் டார்கெட் அதை விட அதிகமாக வருன்றது நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம் தேங்க் யூ சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வந்து செயலாளர் சித்ரே பாண்டியன் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாம் இப்போ ஏற்கனவே வந்துட்டு வேறு விதமான போட்டிகள் ஏதாவது நடத்த போகிறீங்களா நேஷனல் லெவலில் தமிழ்நாடு பிளேயர் யாராவது வந்து டீமில் செலக்ட் ஆகியிருக்காங்களா இப்போது வந்து நாங்கள் இப்போ மெயினாக வந்து நடத்துறது இந்த ஏ டிவிஷன் லீக் சாம்பியன்ஷிப்காக தான் இந்த பி டிவிஷன் ஃபஸ்ட்டு முதலி இதை நடத்தி இதிலிருந்து ரெண்டு டீம் வந்து நாங்கள் அர்ஜெண்டாக எடுக்கணும் ஏன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர் வந்து ஏ டிவிஷன் டீம் நாங்கள் ஏ டிவிஷன் லீக் மேட்ச் நடத்துகிறோம் அது வந்து ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய லீக் சாம்பியன்ஷிப் ஏன்னா இன் தமிழ்நாட்டில் உள்ள டாப் பத்து டீம் வந்து இந்த ஏ டிவிஷன் லீக்கில் தான் நடப்போகுது இது ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவு லீக் மேட்ச்சு இந்த சென்னை லீக் வந்து இது வந்து தமிழ்நாட்டில் எல்லாரும் தான் எதிர்பார்க்குறாங்க இந்த யார் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதில் வந்து டென்த் வரைக்கும் பொசிஷன் கொடுப்போம் அதில் எயிட் அந்த பத்து டீம் இதில் ரெண்டு டீம் வந்து செலக்ட் ஆகிற டீமும் ஏற்கனவே ஆல்ரெடி எயிட் டிவிஷனில் வந்து எட்டு டீம் இருக்குது அந்த எட்டு இந்த ரெண்டு சேர்த்து பத்து டீம் அது வந்து இப்போ சாடும்போது அதில் வந்து யார் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வர்றாங்கன்னு எல்லாமே ரொம்ப காம்படிஷன் ரொம்ப ரொம்ப நல்ல தமிழ்நாட்டில் நடக்கிற பெரிய நம்பர் ஒன் இந்த லீக் மேட்ச் இந்த ஒரு மேட்ச் தான் ஏற்கனவே இப்போ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்னு சொல்லி கிரிக்கெட் போட்டிக்கு வந்து தொடர் நடத்துகிறாங்க அதில் வந்து வெளிமாநில பிளேயரும் வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வாலிபாலுக்கும் நடத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்களா வெளிமாநில பிளேயரும் இங்கே வந்து விளையாடும் போது நம்மளுடைய பிளேயர்ஸுக்கு வந்து இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஸோ அது மாதிரி ஏதாவது முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கா வந்து அதை பற்றி நாங்கள் இப்போ நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம் அன்னையாவது அடுத்த வருஷம் வந்து இந்த லீக் மேட்ச் இந்த கிரிக்கெட் தமிழ்நாடு லீக் நடத்துகிற மாதிரி நாங்களும் தமிழ்நாடு வாலிபால் லீக் வந்து நடத்துறதுக்கு எல்லாமே அதனுடைய வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் ஓகே சார் தேங்க்யூ சார் நிச்சயமாக கிரிக்கெட்டை அதாவது கிரிக்கெட்டை ஓரளவுக்கு இந்தியாவில் முன்னெடுத்து செல்வது போல தமிழகத்திலிருந்து டிஎன்பிஎல் போன்ற தொடர்கள் நடைபெற்று வருகிறது அதேபோல வாலிபால் போட்டியிலிருந்தும் நிறைய வீரர்களை தமிழகத்திலிருந்து உருவாக்குவதற்காக அதுபோன்ற தொடர்கள் நடத்தப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார் முருகேசன் நீங்கள் குறிப்பிட்டிருந்த மாதிரி பள்ளி மாணவர்கள் ஆரம்பித்து இந்திய அணியில் இடம்பிடித்து சர்வதேச அளவில் சிறந்த வீரர்களாக உருவாகுவதற்கு பி டிவிஷன் மாதிரியான அடிப்படை களங்கள் வந்து வீரர்களின் அடிப்படை தகுதிக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக விளங்குகின்றன இத்துடன் இன்றைய திடல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது மீண்டும் பல்வேறு விளையாட்டு செய்திகளுடன் சந்திக்கலாம் நாளைய திடலில்